வணக்கம் நண்பர்களே உங்கள் எம் எஸ் தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு சேரப்போகிற மாணவர்களுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு போக போகிற மாணவர்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஒரு முக்கியமான செய்தி இப்போ இருக்கு என்ன செய்தி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் எஜுகேஷன் சம்பந்தமான எல்லா அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன கோர்ஸ் படிக்கலாம் எதிர்காலத்தை எப்படி திட்டமிடலாம் அப்படிங்கறத பற்றியெல்லாம் வீடியோஸ் நிறையா வந்துகிட்டு இருக்கு வரவும் போகுது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவும் நம்மளோட அப்டேட்டில் இருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரி என்ன தகவல் நேற்றுக்கு ஒரு தகவல் வந்திருந்தது ப்ளஸ் ஒன் சேரணும் அப்படின்னா அதிகப்படியான மாணவர்கள் விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட கூடுதல் எண்ணிக்கையில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு மேலே இருந்தால் அதற்கு பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த துறைக்கு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல எம்சிக்யூ டைப்பில் டெஸ்ட் வச்சு அந்த மார்க் அடிப்படையில் அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி அறிக்கை அனுப்பியிருந்தாங்க இதற்கு பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வந்தது என்ட்ரன்ஸே வேண்டாம் சொல்றீங்க பிளஸ் ஒன்னுக்கு என்ட்ரன்ஸ் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய கிளம்பிச்சு இந்த கேள்விகளுக்கு பிறகு இன்றைக்கு அந்த முறையில மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை அதிகப்படியான மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒன்பதாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட குரூப்பை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒதுக்கிட்டு அரசோட வழிகாட்டுதலின் அடிப்படையில் கொரோனா விதிமுறைகள் தளர்வுகளை ஒட்டி ஜூன் மூன்றாவது வாரத்திலிருந்து பள்ளிகளை இயங்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லது பாடங்களை நடத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேரடியான பள்ளிகள் இல்லாட்டியும் ஆன்லைன் வகுப்புகள் மூலியமா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கண்டிப்பாக பாடங்கள் ஆரம்பிக்க போறாங்க ஏன்னா நேற்றைய ஒரு செய்தி வந்திருந்தது வர்ற பதினாலாம் தேதியிலிருந்து அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்துருச்சு இன்றைக்கு ஆசிரியர் நண்பர்கள் சில பேர்த்தோட பேசின போது கூட சொன்னாங்க அதாவது ஆசிரியர்களையும் பள்ளிக்கு வர சொல்லியிருக்காங்க பதினாலாம் தேதி அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த அறிக்கையிலேயே சொல்லியிருந்தாங்க மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி வழியாக பாடம் எடுக்கிறதுக்கும் டெஸ்ட் கொடுக்கறதுக்கும் தலைமை ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால கண்டிப்பா ஆசிரியர்களும் வர சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது தனிப்பட்ட முறையில் மறுபடியும் மாடரா வரலாம் அல்லது தலைமை ஆசிரியர் தன்னுடைய உதவிக்கு ஆசிரியர்களை கூப்பிடறது மூலயமா இருக்கலாம் சோ பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரக்கூடிய மூன்றாவது வாரத்திலிருந்து ஜூன் மூன்றாவது வாரத்திலிருந்து கல்வி தொலைக்காட்சி அப்புறம் ஹைடெக் லேப் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான உத்தரவை கொடுத்துருக்காங்க சோ பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் நீங்க இப்ப பத்தொன்னாவது முடிச்சாச்சு உங்களுடைய மதிப்பெண்கள் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அது எப்படி வந்தாலும் இந்த வருஷம் பிரச்சனை இல்லை அடுத்த வருஷம் பிரச்சனை இருக்காது நீங்க பொது தேர்வு எழுத வேண்டியிருக்கோம் ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு பாடங்களை படிக்கிறதுக்கு தயாராயிருங்க எந்த விதத்தில் உங்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டாலும் ஆன்லைனோ கல்வி தொலைக்காட்சியோ தொடர்ந்து படிங்க ஏன்னா எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது கல்லூரிகள் அந்த கல்லூரிகளை சிறந்த கல்லூரிகளாக உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது உங்களுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அதனால இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி